வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டுடியோ ஃப்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அதெல்லாம் உட்காந்து யார் பாக்குறான்னா, நம்ம கடவுள் தான் பாக்குறாங்க. அதாவது செக்யூரிட்டி கேமராஸ் தான் சொல்றோம். அந்த செக்யூரிட்டி கேமராஸ்ல மாட்டின சில டேப்ஸ், அதை பத்தி தான் டாப் ஃபன்னி வீடியோஸா பார்க்க போறோம். வாங்க மக்களே, போலாம் டு ஸ்டுடியோ ஃப்ரிக்ஸ். ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. அந்த நேரத்துல நம்ம லாரி டிரைவர் அண்ணன், ஏ புர்ரா பாக்க போனாரு, என்னையா பாக்க வர அப்படின்னு உடனே கடிக்க போச்சு. இவரு எடுத்து ஒரே ஜம்ப் டைரக்டா லாரிட்ட போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. யாராவே நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு, ஏய் நதாண்டா சிவ, சிறுத்த சிவ, ஓடுங்கடா. இங்க ஒரு லேடி ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒருத்தன் வந்தான், ஏய் பணத்தை குடி இல்லைன்னா கழுத்த சீவிடுவேன்ட்டு. சார் என்கிட்டயே பணம் இல்லை சார் சொன்னதுக்கு அப்புறம், இந்தா நான் தரேன். இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனி, என்ன ஒரு நல்ல மனசு பாருங்க. ஸ்வீட்டா ஒரு லெட்டர் போட சொன்னா ஸ்வீட்டே வச்சு லெட்டர் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எறும்பு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஒருவேளை கவர்க்குள்ள அல்வா இல்லைன்னா ஜாங்கிரி இருக்குமோ, எறும்புக்கு நல்ல வேட்டை தான். இங்க பாருங்க, இவ்வளவு அழகான பாலம், அழகுலதான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதாங்க. இவ்வளவு அழகா கட்ட தெரிஞ்ச பாலத்துக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெக்கானிக்ஸ் பேப்பரை படிக்காம விட்டுட்டாங்களே. தெம்மா 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 டிக்காட்டே, சும்மா 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 டிக்காட்டே, நீ மலமேலே மலமேகே துடிக்கொட்டாதே, கலமுள்ளே சும்பிக்காதே, கண்ணே 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 எட்டி கண்ணே மின்னி புல்காதே பொண்ணே. யாரா இருக்கீங்களோ? நான் இருக்கேன் போ, என்ன வேணும்? யாருமே கடைக்கு வர மாட்டேங்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி விற்க போறேன்னு தெரியலையே, ஸ்டாக் வேற ஏறிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கலப்பா இருக்கு. ரேஸ் ஓட விட்டே சாவடிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஒரு லார்ஜ் விஸ்கி ஒன்று கொடுங்க. டேய் குடுங்கடா, உங்களைதான்டா கேட்குறேன். டேய் எங்கடா போறீங்க? டேய் இங்கடா குடுங்கடா. ஏய் நான் ஓடி வந்தா உங்களை முட்டி தள்ளிடுவேண்டா. இந்த லேடிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் போல. இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்காக வச்சிருக்க ஹாலோவின் கேண்டியை இவங்க பையில போட்டு எடுத்து அள்ளி போட்டு ஓடிட்டாங்க. ஓடு 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 ஓடுறா ஓடு. இந்த மேடம் லைவ் போயிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிட்டுருக்காங்க, மேடம் முன்னாடி வாங்க, இதோ வரேன். யாரோ அதை அடிச்சது. ஏய் இப்படி மொக்க வாங்கிட்டு கூட நல்லா சிரிக்கலாம், நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஆஃபீஸில் ஒரு டென்ஷன் போல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேனேஜரை தூக்கி அடிக்க முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே இது இந்த சிஸ்டம் தான். போட்டு ஓடுறா, போட்டு ஓட, அடி நொறுக்கு போடுடா. பார்க்கிங் கராஜுக்கு மேலே ஸ்விம்மிங் பூல் கட்டினா இப்படி தான் நடக்கும் பாருங்க. வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு ஓடுது கராஜ் ஃபுல்லாக. நோ கமெண்ட்ஸ். இதோ இந்த பர்சனை பாருங்க, இவர் நைட்டு உட்காந்து அவரோட காருக்கு டீசல் போட்டுட்டு இருக்காரு. அப்போ திருடங்க வந்து இவரை திருட பார்க்கும்போது இவர் அட்டாக் பண்ண விதமே வேற லெவலில் இருக்கு. கிஷும் கிஷும் கிஷும்னு வாட்டர் கன்னில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி டீசல் அள்ளி தெளித்து தூவிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சைக்கிளில் வந்து இந்த வீட்டில் ஏதாவது ஆட்டை போட்டு போகலாமான்னு பார்த்தான். அந்த நேரத்தில் கார்லேருந்து ஒரு வாட்டர் கன் பளிச்சுன்னு மூஞ்சில் அடித்ததில் தெரிச்சு ஓடிட்டான் பயபுள்ள. ஒரு 3-star ஹோட்டலுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்த பையனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் டபார்னு கண்ணாடியை உடச்சிட்டான். அங்கே இருக்க மேனேஜர், சொல்லி சொல்லியா நொறுக்கிட்டீங்களேடா. அங்கே ஒருத்தர் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மேடம் வந்தாங்க. பாத்தி என்ன மேடம், சரியான மபு போல கவுந்துட்டீங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பிரியாணிக்கு பதிலாக தயிர் சாதம் வந்தனால இதை பார்த்த அந்த டெலிவரி மேன் டென்ஷன் ஆகி அடங்கா அப்படின்ற மாதிரி வெட்டி ஒரு உத விட்டான் பாருங்க. அர்ஜென்ட்டாக வருதே, முட்டிக்கிட்டு வருதே, எங்கே போகிறது, பாத்ரூம் எங்கடா, கதவை காட்டுங்கடா, இந்தா இந்தா இருக்குல்ல. இங்கே பாருங்க, கதவு ஹேண்டில் ஒரு பாம்பு மாட்டிகிட்டு இருக்கு. அதை எடுத்து தூக்கி போடலான்னு பார்த்தா அவன் நண்பனை எட்டி உதச்சிட்டான் இந்த சின்ன பையன். சரியான மபுல வந்து இந்த மூணு பேர் கதவை தட்ட சொன்னால் மண்டையில கொண்டு போய் இடிச்சுட்டாங்க லூசு பசங்க. இந்த மான் ரோடை ஜம்ப் பண்ணும்போது டக்குன்னு பஸ்ஸுக்குள்ளே இடிச்சு பஸ் கண்ணாடியை உடைச்சி உள்ளே வந்துடுச்சு. அங்கே அங்கிட்டும் எங்கிட்டும் தாவிட்டு இருக்கு, எங்கிட்டா வெளியே போகலாம், என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சீனு.
சோத்துக்கு அவ்வளோ அவசரம். போய் கண்ணாடி அவட ஸ்டாண்ட் பாருங்க. ஐயோ போச்சே. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் தான் வந்து டெலிவரி பார்சல்லாம் வாங்கி வைக்கிது, சாப்பாடு அந்த மாதிரி. காசு கொடுக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஓடுறா அப்படின்னு ஒரு எட்டி ஒரு வத, அவ்வளோதான். ஆ, மின்னல் வேகத்தில் வந்துட்டுருக்கேன்டா, என்னை தடுத்து நிறுத்தாதீங்கடா அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள். அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, ஆனால் அம்மா அளவுக்கு இல்லை. சரிதான் போடி. இங்கே ஒருத்தன் காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே பெட்ரோல் போட போயிட்டுருக்கான். கார் லைட்டாக அப்படியே தானாமல் வாய் போயிட்டுருக்கா, அது பாட்டுக்கு போயிட்டு அப்புனி கீழே விழுந்துருச்சு. எங்கே காரை காணும்? இங்கே ஒரு ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க, அப்போ ஃபேன் டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை அந்த குழந்தைக்கு அடிபடலாம். நட்டநடு ராத்திரியில் போலீஸ்க்கு ஒரு கால் வந்திருக்கு சுடுகாட்டிலேருந்து. என்னன்னு சொல்லி இந்த ரெண்டு போலீஸ்காரங்க போய் பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தா இவங்களுக்கு தான் ரொம்ப அதிர்ச்சி. இங்கே ஒரு அம்மா கடையிலேருந்து ஒரு பொருளை தேட போகுது. சின்ன பொருளாக இருக்குன்னு பார்த்தா இவங்க சைஸில் ஒரு பொருள் எடுத்து இவங்க மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அது எப்படி திமிங்கலாம் இவ்வளோ பெருசாக மறைச்சி எடுத்துகிட்டு போகிறது? போச்சே. ஒரு டிரைவர் யூபிஎஸ் பார்சல் அப்படியே அழகாக சறுக்கிட்டு தள்ளிட்டு போகிறாரு. ஆனால் இப்போ ஒரு டிரைவர் வர்றாரு, அவரை பாருங்க. ஒரு ஐமேக் வாங்கியிருக்காங்க. அந்த ஐமேக்கு போட்டு உருட்டு தருட்டு புரட்டுன்னு போட்டு உருட்டி எடுத்து 2 லட்சம் ரூபா சிஸ்டமை போட்டு உடச்சி நொறுக்கிட்டாங்க இந்த யூபிஎஸ் டிரைவர். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோக்காக என்னென்ன பண்ணாலும் ஒரு விபரீதமாக ஆகுன்றது இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். இந்த எலிவேட்டரில் வலிமை அஜித் வர்றாரு பாருங்க. இங்கே பாருங்கள், ஒரு கரடியும் ஒரு குட்டியும் வருது. பனிமலை பேஞ்சிட்டு இருக்கும்போது அந்த குட்டி என்ன பண்ணுதுன்னா ஒரே சந்தோஷத்தில் குதிக்குது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த சின்ன கரடிக்கு. இங்கே 4 பேர் உட்காந்து சீட் ஆடிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தரோட பர்ஸு கீழே விழுவுது. அதை பார்த்த அந்த நாய் அந்த பர்ஸை அலேக்கா அள்ளிட்டு அலேக்கா போயிட்டே இருக்குது. இங்கே ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை ஓப்பன் பண்ணால் பாருங்க, டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அவர் பாட்டுக்கு யாரும் பார்க்கலன்ட்டு டக்குன்னு எடுத்து வாயில் போட்டார். ஆனால் அங்கே செக்யூரிட்டி கேமரா இருக்கிறத அதுக்கப்புறம் நோட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பண்ண செயலை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு அழகாக வீலாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பின்னாடி அந்த பெண் அவங்கள பார்த்துட்டு அங்கே அலேக்கா பேகை தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நைஸாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தெரியுது இவங்க திருடப்பட்டிருக்காங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்ஸ் மக்களே.